இன்றைய காலத்தில் இஸ்லாமியர்களும் நாத்திகர்களும் இந்துக்களும் ஏன் சில பெயரளவில் கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் நபர்களும் கேட்கின்ற கேள்வி, உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரா, மீண்டும் உயிரோடு எழுந்தாரா என்பதுதான். மற்றவர்கள்தான் இப்படி கேட்கின்றார்கள் என்றால், சில கிறிஸ்தவர்கள் கூட அவர்களின் கேள்விகளுக்கும் தவறான உபதேசத்திற்கும் வஞ்சிக்கப்பட்டுவிட்டனர். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல்ல ஒரு கமெண்ட்ல, கிறிஸ்தவர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் நபர் ஒருவர், கிறிஸ்தவன் என்கின்ற சொல்லுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுபவன், கிறிஸ்துவை விசுவாசிப்பவன், அவர் போதனைகளை கடைபிடிப்பவன் தான் கிறிஸ்தவன் என்கின்ற அர்த்தமே தெரியாமல், நானும் கிறிஸ்தவன் தான், ஆனால் கிறிஸ்துவை நம்ப மாட்டேன், வேதாகமத்தை நம்ப மாட்டேன் என்று போலியான கிறிஸ்தவர்களாக இருப்பது மிக பரிதாபம். இப்படியும் கிறிஸ்தவர்கள், இவரை போன்றவர்கள் வேத வாக்கியங்களை சரியாக உணர்ந்து கொள்ளாததுதான் இதற்கு காரணம். அது சரி, வேதாகமத்தை வாசிச்சாதானே? சரி, இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு இயேசு சிலுவையில் மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு வேதாகமத்தில் இருக்கும் ஆதாரங்கள் போக, இவர்கள் குறிப்பாக கேட்கும் வரலாற்று ஆதாரங்களும் இருக்கின்றது. அது என்ன, யார் சொல்லியது, எந்த காலகட்டத்தில் சொல்லியது என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு காரியமும் இரண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே காரியம் நிலவரப்படும். மத்தேயு 18:16 கூட, அவன் செவிக்கொடாமல் போனால் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதற்கு வேதாகமத்தில் அநேக சாட்சிகள் இருக்கின்றனர். ஆனால் மற்றவர்கள் குறிப்பாக கேட்கின்ற வரலாற்று ஆதாரங்களை பற்றி முதலில் பார்ப்போம். முதலில் ஃப்ளாவியஸ் ஜோசஃபஸ். இவர் உலக புகழ்பெற்ற யூத சரித்திர வரலாற்று ஆசிரியர். இயேசு கிறிஸ்துவின் சில ஆண்டுகளுக்கு பின்பு கிபி 66 கலிலேயாவில் உள்ள யூத இராணுவ அதிகாரியாக இருந்தவர். இவர் தன்னுடைய வரலாற்று புஸ்தகமாகிய ஆன்டிக்வின்ஸில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவர் சிலுவையில் அறையப்பட்டதை குறித்தும், அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்தும் குறிப்பிட்டுள்ளார். இவர் தன்னுடைய புஸ்தகத்தில், இப்பொழுது இயேசுவின் காலம் வந்துவிட்டது, ஒரு ஞானி, சட்டத்தின்படி கூறுவதென்றால் ஒரு மனிதர், அநேக அற்புதங்களை செய்தவர், அவர் அநேகருக்கு போதித்தார், அவருடைய சத்தியமான போதனைகளை சந்தோஷத்துடன் மக்கள் ஏற்றுக்கொண்டனர். பொந்தியோ பிலாத்துவினால் சிலுவையிலும் அறையப்பட்டார். ஆனாலும் இயேசுவை உண்மையாக நேசித்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்கவில்லை. 3 இயேசு உயிர்த்தெழுந்து அவர் தம்முடைய சீடர்களுக்கு உயிருடன் காட்சியளித்தார். அவருக்கு முன்பு வந்த பல தீர்க்க தரிசிகள் இயேசுவை குறித்து பல அற்புதமான தீர்க்க தரிசனங்களை சொன்னது எல்லாமே அவருக்கு பொருத்தமாக இருந்தது என்று தனது புஸ்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக ஜஸ்டின் மார்ட்டிர். கிபி 150 சீரார் ஆண்டனியஸ் ஃபியோசிற்கு கிறிஸ்தவர்கள் தற்காப்பு எனும் அவர் எழுதிய புஸ்தகத்தில் இயேசுவின் மரணத்தை பற்றியும், அவர் மரணத்திற்கு பொந்தியு பிலாத்து தான் காரணமாக இருந்தார் என்பதை பற்றியும் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 3 கொர்னேலியஸ் டாக்டியஸ். இவர் ஒரு ரோம சரித்திர ஆசிரியர். கிபி 52 பிறந்து கிபி 112 கவர்னராக இருந்தவர். இவருடைய உறவினர் யூலியஸ் அக்ரிகோலா என்பவர் கிபி 82-84 பிரித்தானிய கவர்னராக இருந்தவர். நீரோ மன்னனுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடுகையில் கிறிஸ்துவை பற்றியும், ரோமாபுரியில் கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தை பற்றியும் தன்னுடைய புஸ்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்பவர் திபேரியு மன்னன் ஆட்சியில் பொந்தியு பிலாத்து யூதர்களின் அதிகாரியாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இவர் எழுதியிருக்கின்றார். 4 லூசியன் ஆஃப் சமோஸ்டா. 2 வாழ்ந்த இவர் தம்முடைய புஸ்தகத்தில் பாலஸ்தீனாவில் பிறந்த இயேசுவை பற்றியும், அவருடைய மரணத்தை பற்றியும், உயிர்த்தெழுதலை பற்றியும் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றார். 5 மாராபார் செராப்பியன். இவர் சீரிய நாட்டை சேர்ந்தவர். இவருடைய காலம் கிபி 70. இவர் சிறைச்சாலையில் இருந்து தனது மகனுக்கு எழுதிய கடிதத்தில் யூதர்கள் தங்களுடைய ஞானமுள்ள மேசியாவை கொலை செய்துவிட்டனர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 6 பிளைனி த யங்கர். கிபி 110 இவர் சின்ன ஆசியாவின் பித்தினியாவின் கவர்னராக இருந்தவர். இவர் தன்னுடைய தலைவர் திராஜானுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். 7 சூட்டோனியஸ். இவர் ஒரு ரோம எழுத்தாளர். இவருடைய வாழ்க்கை காலம் கிபி 69-122. இவரும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். 7 தெர்த்துல்லியன். கிபி 155-220 வாழ்ந்த இந்த வரலாற்று ஆசிரியர் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவரது வாழ்க்கையை பற்றியும், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியும், அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்தும் தனது வரலாற்று புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். 9 ஃபிகான்.
இவர் கிபி 140 அதாவது முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்தாளர். இவர் இவருடைய புஸ்தகங்கள் இப்பொழுது இல்லை, தொலைந்துவிட்டன. ஆனால் வேறு நம்பகமான சரித்திர ஆய்வாளர்கள் இவருடைய எழுத்துக்களை பற்றி கூறும் சமயத்தில் இவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் என்று கூறுகின்றனர். 10வதாக துலஸ். இவரும் கிபி 52 முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த எழுத்தாளர். இவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் எழுதிய வரலாற்று புஸ்தகத்தில் இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்ததை த குரோனாலஜி ஆஃப் ஜூலியஸ் ஆப்ரிக்கானஸ் எனும் கிபி 221 எழுதப்பட்ட புஸ்தகத்தில் கூட நாம் பார்க்க முடியும். இந்த எழுத்தாளர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் ஆகிய 10 உலகம் அறிந்த மாபெரும் மேதைகள், படித்தவர்கள், தங்களுடைய காலகட்டத்தில் உள்ள சரித்திரத்தை மிக துல்லியமாக எழுதியவர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்து கிபி 250 வரையிலான சரித்திர ஆசிரியர்கள் இவர்கள். இவர்களின் புஸ்தகங்கள் இன்றும் கூட நூலகங்களில் உள்ளது. பைபிளை தவிர இயேசுவின் மரணத்தை பற்றியும் அவரது உயிர்த்தெழுதலை பற்றியும் வரலாற்று ஆதாரங்கள் உள்ளதா என்று கேட்கும் புத்திசாலிகள் இவைகளை படித்து பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். சரி, அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதற்கு அநேக சாட்சிகள் வேதாகமத்திலும் இருக்கின்றனர். அவர்களை பற்றி பார்க்கலாம். முதலில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகியோர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதற்கு தங்களின் கண்களால் நேரடியாக அந்த காட்சியை கண்ட சாட்சிகளாக இருக்கின்றனர். அதை மத்தேயு 27:50 மார்க்கு 15:37 லூக்கா 23:46 யோவான் 19:30 அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். 2வதாக ரோம படையை சேர்ந்த 100 அதிபதியின் சாட்சி. மார்க் 15:39 அவருக்கு எதிரே நின்ற 100 அதிபதி இயேசு இப்படி கூப்பிட்டு தனது ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன்தான் என்று சாட்சி கொடுத்ததை பார்க்கின்றோம். 3வதாக ரோம போர் சேவகர்களின் சாட்சி. யோவான் 19:32 அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தனர். ஆனால் அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். 4வதாக அப்போஸ்தலனாகிய யோவானின் சாட்சி. யோவான் 19:34 ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கின்றான், அவனுடைய சாட்சி மெய்யாக இருக்கின்றது, நீங்கள் விசுவாசிக்கும்படிக்கு தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கின்றான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். 5வதாக அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் சாட்சி. லூக்கா 23:52-53 அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாக ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாக இருந்த ஒரு கல்லறையிலே அதை வைத்தான் என்று பார்க்கின்றோம். 6வதாக யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமுவின் சாட்சி. யோவான் 19:39-40 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினர் என்று பார்க்கின்றோம். 7வதாக தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவின் சாட்சி. மத்தேயு 15:44-45 இவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100 அதிபதியை அழைப்பித்து அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100 அதிபதியினாலே அவர் மரித்ததை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். 8வதாக கலிலேயாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளின் சாட்சி. லூக்கா 23:55-56 கலிலேயாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தனர் என்று பார்க்கின்றோம். 9வதாக மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளின் சாட்சி. மத்தேயு 27:56 15:47 அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாளும் செபதேயவின் குமாரருடைய தாயும் இருந்தனர். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசையின் தாயாகிய மரியாளும் பார்த்தனர் என்று பார்க்கின்றோம். 10வதாக சிலுவையில் அறையப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த ஜனங்களின் சாட்சி. லூக்கா 23:48 அந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்று பார்க்கின்றோம். 11வதாக பிரதான ஆசாரியரும் மற்றும் பரிசேயரின் சாட்சி.
மத்தேயு 27:62-64 பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் கூட இயேசுவின் மரணத்தை உறுதி செய்கின்றனர். 12வதாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய 12 அப்போஸ்தலர்களின் சாட்சி. அப்போஸ்தலர் 2:23-3:15 அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவித்ததன்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஆனால் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அவர் உயிர்த்தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம் என்று அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா. மத்தேயு 28:6 இயேசு இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளதை பார்க்கின்றோம். மத்தேயு 28:18-20 இயேசு அவர்களுக்கு முன்பாக தோன்றி அவர்களுக்கு கடைசியாக கட்டளையிட்டதையும் பார்க்கின்றோம். லூக்கா 24 யோவான் 21 மிக தெளிவாக விவரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய வரலாற்று ஆதாரங்களும் இருக்கின்றது. இத்தனை திரளான சாட்சிகளை தேவன் நமக்கு கொடுத்து வேதாகமத்தில் அதை பதிவு செய்தும் இருக்கின்றார். ஆகையால் யாராவது உங்களிடத்தில் இனி வந்து இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, அவர் உயிர்த்தெழவில்லை, உங்களிடம் வேதாகமத்தை தவிர வேறு ஆதாரங்கள் இருக்கின்றதா, வரலாற்று எழுத்தாளர்கள் எழுதிய ஆதாரங்கள் இருக்கின்றதா என்று கேட்டால், இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் செய்து அவர்களது வாயை அடைத்து விடுங்கள். தீத்து 1:10-11 சொல்கின்றது, அநேகர் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாக இருக்கின்றனர், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகின்றனர் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது போக சிலர், வேதாகமத்தை நாங்கள் எப்படி நம்ப முடியும், அது வெறும் வார்த்தைகள் தானே, நாங்கள் பிறக்கும் முன்னரே வேதாகமம் இருக்கின்றது, யாரோ எவரோ எப்போவோ சொன்னதை நாங்கள் ஏன் நம்ப வேண்டும், அது உண்மை என்று எங்களுக்கு எப்படி தெரியும் என்று தங்களை பகுத்தறிவாளர்கள் போல காட்டிக்கொண்டு நம்மிடம் கேள்விகளை எழுப்புகின்றனர். இவர்களை விடுங்கள், வேண்டுமென்றே விதண்டாவாதம் செய்பவர்கள். ஆனால் பெயரளவில் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளும் இவர் கூறுவதை பாருங்கள், வார்த்தைதான் உள்ளது, இதை நான் எப்படி நம்புவது என்று கேட்கின்றார். இவரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீர் வேதாகம வார்த்தையை நம்ப மாட்டேன் என்றும் வெறும் வார்த்தைகளை நான் நம்ப மாட்டேன், ஆதாரங்களை காட்டினால்தான் நான் நம்புவேன் என்று கூறும் நீங்கள், வார்த்தை வடிவில் உள்ள உங்களது பிறப்பு சான்றிதழை, உங்கள் பெர்த் சர்டிபிகேட்டை மட்டும் ஏன் அப்படியே நம்புகின்றீர்கள்? உங்களின் பிறப்பு சான்றிதழும் வார்த்தை வடிவில் தான் உள்ளது அல்லவா, அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? உங்களுக்கு ஆதாரம் தேவையல்லவா, நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அல்லவா, அதை உறுதிப்படுத்தும்படி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து விட்டீர்களா? நீங்கள் தான் வார்த்தையை நம்பாத ஆளாச்சே, நீங்கள் தான் வெறும் வார்த்தையை நம்ப மாட்டீரே. உங்களை குற்றப்படுத்துவதற்காக நான் இதை கூறவில்லை. கிறிஸ்தவர் என்று நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவையும் வேதாகமத்தையும் நம்பாமல் அதை விசுவாசிக்காமல் இருக்கும் உங்களது நிலைமை மிகவும் பரிதாபம். உங்களுக்காக நான் பரிதாபப்படுகின்றேன். சீக்கிரமாக மனம் மாறுங்கள் நண்பரே. இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாக ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாக இருக்கின்றார் என்று ரோமர் 1:5 சொல்கின்றது. இந்த வேதாகம சத்தியத்தை நீங்கள் விரைவில் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் நண்பரே. பிரியமானவர்களே, இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காக நமது பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பாடுபட்டு நமக்காக அவர் சித்திரவதைகளை அனுபவித்து நமக்காக இயேசு சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்று நமக்குள் வாசம் பண்ணுகின்றார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.